அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆங்கிலம் பேசுகிறதுல ஒரு முக்கியமான டிப் ஒன்று கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஆங்கில படங்கள் பார்த்தாக்கா ஆங்கிலம் பேசுகிறது வரும்பாங்க, அது ஒரு வகையில் உண்மை. என்ன உண்மை அப்படின்னா, உங்களுக்கு படங்கள் பார்க்கறது, உங்களுக்கு திரைப்படங்கள் பார்க்கறது பிடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. குறிப்பாக வந்து மேலை நாட்டு படங்கள், ஆங்கில படங்கள் பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த டிப்பை எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி பார்த்தா பார்த்தாது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஒரு வாட்டி படத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாட்டி பார்க்கணும். இன்னொன்று வந்து அதில் உள்ள ஆங்கிலம் எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறது பார்க்கணும். ஒரு மூணு வாட்டினாவது பார்க்கணும், மூணாவது வாட்டி ஒரு சப்டைட்டில் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்குறப்ப ஒரு வாட்டி படத்துக்கு கதை ஓட்டத்துக்காக பார்க்குறது, இன்னொன்று வந்து அப்புறம் வந்து அது ஆங்கில வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கணும், அது பார்க்கணும். மூணாவது சப்டைட்டில் ஆன் பண்ணிவிட்டு பார்க்குறது. இது மூணு வாட்டி இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். 40 படம் 50 படம் பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே புரியும். இந்த டிப்பு தான் இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டியது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.